an equilateral triangle of side 6.5 cm and locate its orthocenter. So already equilateral triangle உங்களுக்கு கொடுத்தபோது நான் எப்படி சொல்லிருந்தேன் equilateral triangle all three sides வந்து 60-60 degrees அப்படினு சொல்லிருந்தேன். So baseline வந்து 6.5 போட்டுட்டு ஒரு 60 degrees angle எடுத்து அதுல 6.5 mark பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் 60 degrees angle எடுத்து அதுல 6.5 வரைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இன்னொரு மெத்தட் பார்க்கலாம், காம்பஸ் யூஸ் பண்ணி எப்படி அந்த ட்ரையாங்கிள் வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் முதல்ல பேஸ் லைன் வந்து 6.5 சென்டிமீட்டர் வரைஞ்சுக்கிறேன். ஸோ 0 to 6.5 சென்டிமீட்டர் ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கிட்டேன். அதை ஏபின்னு பேர் கொடுத்துட்றேன். உங்கள் ட்ரையாங்கிளுக்கு பேர் கொடுக்காததுனால நான் ஏபின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் பிக்யூஆர் கூட கொடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ ஏபின்னு கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது வந்து 6.5 சென்டிமீட்டருக்கு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு பாயிண்ட் பியிலிருந்து ஒரு ஆர்க், பாயிண்ட் ஏலிருந்து ஒரு ஆர்க், இந்த ரெண்டு ஆர்க்கும் கட் ஆகிற பாயிண்ட் தான் சி. ஸோ இந்த பாயிண்ட் தான் சி. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஏக்கு ஒரு லைன், இந்த பாயிண்ட்லேருந்து பிக்கு ஒரு லைன். இது ரெண்டும் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 6.5 சென்டிமீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த ஆங்கிள்ஸை மெஷர் பண்ணிங்கன்னா 60-60 டிகிரிஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரோட்ராக்டர் யூஸ் பண்ணியும் வரைஞ்சிக்கலாம், இல்லை காம்பஸ் யூஸ் பண்ணியும் வரைஞ்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அடுத்தது லொக்கேட் இட்ஸ் ஆர்த்தோசென்டர். ஆர்த்தோசென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்டிடியூட் எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ ஏக்கு ஆப்போசிட் சைடு சிபி. ஸோ இந்த சைடில் கட் ஆகிற மாதிரி நான் ரெண்டு ஆர்க் வரையணும். ஸோ நான் வரைஞ்சிட்டேன், அந்த ரெண்டு ஆர்க்கையும் நல்லா மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிகிற மாதிரி. ஸோ இந்த ரெண்டு பாயிண்டில் டச் ஆகுது. ஸோ இதில் ஹாஃபுக்கு மேலே அதிகமான டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஹாஃபை விட அதிகமான டிஸ்டன்ஸ் எடுத்துட்டேன். ஸோ மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து திரும்ப கீழே ஒரு ஆர்க், மேலே ஒரு ஆர்க். ஓகேவா, கிடைச்சிருச்சா? இப்போ ஏ பாயிண்ட்லேருந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் வரையணும். அதுதான் இந்த சைடோட ஆல்டிடியூட். இங்கே வந்து ஃபார்ம் ஆகிற டிகிரி வந்து 90 டிகிரிஸாக இருக்கும். ஓகேவா, இது வந்து ஆல்டிடியூட். அதே மாதிரி இன்னொரு சைடுக்கு நம்ம வரைய போகிறோம். இப்போ பாயிண்ட் பியிலேருந்து எடுத்துக்கலாம். பாயிண்ட் பியிலேருந்து எடுத்தால் ஏசியில் ரெண்டு இடத்துல கட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு இடத்துல கட் ஆகுது, இங்கே ஒரு இடத்துல கட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க, இங்கே இங்கே. ஸோ இதில் ஹாஃபுக்கு மேலே அதிகமான டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டேன். ஸோ மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்தும் மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். ஸோ பாயிண்ட் பியிலேருந்து இந்த ரெண்டு ரெண்டுத்தையும் டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் வரையணும். ஸோ வரைஞ்சாச்சு. இதுதான் இந்த சைடோட ஆல்டிடியூட். இதுவும் 90 டிகிரிஸ் இருக்கும். இந்த ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் ஆர்த்தோ சென்டர். ஓகேவா?